இராவணன் அசுர அல்லது அரக்க குலத்தவர் என்றும், அவர் இலங்கையின் அரசனாக இருந்தவர் என்றும், அவர் 10 தலைகள் கொண்டவர் என்றும், இசை, மருத்துவம், வானசாத்திரம், சோதிடம், அரசியல், விஞ்ஞானம், மனோதத்துவம், இலக்கியம், மந்திரம், தந்திரம் என்று பல துறைகளின் விற்பன்னன் என்றும் இராவணனின் எதிரிகளாகிய ஆரியர்களாலேயே வர்ணிக்கப்படுகிறார். இவ்வளவு ஞானம் பெற்ற இராவணன் பெண்ணாசை கொண்டவனாகவும், ராமனின் மனைவியான சீதையை கவர்ந்து சென்று மணக்க விரும்பியதாகவும், ராமன் வானரப்படைகளின் உதவியுடன் இராவணனை கொன்று சீதையை மீட்டதாகவும் கதை திரித்திருக்கிறான் யூத ஆரியன். இராமாயணமாக அறியப்படும் புராணக் கதையில் உள்ள உண்மை வரலாற்றை மீட்கும் தவத்தில் இது எனது முதல் விழியமாகையால் இந்த விழியத்தில் இராவணனின் உண்மை அடையாளத்தை மட்டும் கட்டவிழ்க்கப் போகிறோம். புராண கால பெயர்கள் எல்லாமே பட்டப்பெயர்களே ஒழிய அவை அந்தந்த நாயகர்களின் இயற்பெயர் அல்ல. இந்த பட்டப்பெயர்கள் அந்தந்த வரலாற்று நாயகர்களின் சிறப்பையோ சிறப்புகளையோ விவரிக்கும் பெயர்கள். இந்த பட்டப்பெயர்களின் மூலம் அந்தந்த நாயகர்களின் வரலாற்றை ஆதித்தமிழர்கள் தக்க வைத்தனர். சான்றாக வரலாற்று கால நாயகரான புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தன், அதாவது சித்தம் பொருந்தியவன் என்ற பொருளில் இளம்பிராயத்தில் அவரது பெற்றோர் அவருக்கு இட்ட இடுபெயர் இது. ஆனால் புத்தர் என்ற பெயர் அவர் புத்தம் புதிய தத்துவ உண்மையை உலகுக்கு வழங்கியவர் என்பதை குறிக்கும் பட்டப்பெயர். புதிய உண்மையை வழங்கியதால் அவர் புத்தரானார். அந்த வகையில் இராவணன் என்பதும் பட்டப்பெயரே. இந்த பெயரின் பொருள் என்ன? இராவணனின் பெயரால் இராவண சம்ஹிதா என்ற நூல் இன்றும் பின்பற்றப்படுகிறது. இதில் பலதரப்பட்ட செய்திகள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் இது முதன்மையாக ஒரு சோதிட நூலாகவே அறியப்படுகிறது. சோதிடம் என்றாலே அது வானாராய்ச்சியோடு தொடர்புடையதுதான். அந்த தொடக்க காலத்திலே ஒருவர் சோதிட நூல் எழுதியிருந்தாரானால் அவர் வானாராய்ச்சி செய்தவர் என்பதே உண்மை. முருகன் காலத்திலேயே 7 கோள்களும் அறியப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில்தான் முருகன் ஒரு கோளுக்கு ஒரு தெய்வம் என்ற வகையில் 7 கன்னி தெய்வங்களை உருவாக்கினார். ஆனால் முருகன் சோதிடத்தை உருவாக்கினாரா என்பது தெரியவில்லை. எனினும் நிலவின் தாக்கம் உயிர்களின் மீது இருந்ததை முருகன் அறிந்திருந்ததால்தான் அவர் பிரதோஷ வழிபாட்டை அறிமுகப்படுத்தினார். இருப்பினும் முருகன் சோதிடத்தை உருவாக்கினாரா என்பதற்கு இன்றைய தேதியில் என்னிடம் உறுதியான ஆதாரம் இல்லை. அது பற்றி யாராவது அறிந்திருந்தால் இங்கு பின்னூட்டங்களில் வெளிப்படுத்துங்கள். முருகன் அறிந்திருந்த 7 கோள்களையும் இராவணன் தொடர்ந்து கண்காணித்து அவற்றின் சுழற்சி காலங்களை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் முருகன் நிலவின் தாக்கத்தை விவரித்திருந்ததின் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கோளும் நம்மை எவ்வாறெல்லாம் பாதிக்கலாம் என்ற கொள்கையோடு இராவணன் சோதிடத்தை உருவாக்கினார். இவரே சோதிடத்தை முதன் முதலாக உருவாக்கியவர் என்று கருதவும் இடமுண்டு. இராவணன் காலத்திற்கு பிறகு 2000 ஆண்டுகள் கழித்து நாம் அறியும் ஒரு ஆளுமைதான் மகாபாரத சகாதேவன். இவரும் வானசாத்திரம் சோதிடம் அறிந்தவர்தான். ஆனால் இவரது தனிப்பட்ட பங்களிப்பு எது என்று நமக்கு தெரியவில்லை. இவருக்கு பிறகு 1000 ஆண்டுகள் கழித்து தோன்றியவர்தான் திருமால் எனும் விஷ்ணு. இவர்தான் ராகு கேது என்ற 2 நிழற்கோள்களையும் 12 ராசிகளையும் உருவாக்கி பஞ்சாங்கம் எனும் ஒப்பற்ற நாட்காட்டியையும் வழங்கி சோதிடக் கலையையும் இன்றுள்ள நிலைக்கு மேம்படுத்தினார். ராகு கேதுவோடு தொடர்புடைய சூரிய சந்திர கிரகணங்களை முன்கூட்டியே கணிக்கும் திறனை உலகில் முதன் முதலாக பெற்றவர் திருமால்தான். எனவே இராவணனின் சோதிடம் என்பது 7 கோள்களை மட்டும் மையப்படுத்தியதாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இராவண சம்ஹிதையில் 9 கோள்களோ 12 ராசிகளோ ஆளப்பட்டிருக்குமானால் இது பிற்காலத்தவரால் திருத்தி எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கொள்க. இராவண சம்ஹிதையை ஆய்வு செய்து பிறகு ஒரு விழியம் வெளியிடுவேன். இராவண சங்கீதம் என்ற சொல்லே இராவண சம்ஹிதை என்று மருவியது. இராவணன் காலத்தில் அகர எழுத்துக்கள் உருவாகாததால் இலக்கியங்கள் பாடல் வழியாகத்தான் வாய் வழி கடத்தப்பட்டன. அதனால்தான் இராவண சங்கீதம் என்ற பெயர். எப்படியாயினும் இராவணன் ஒரு வானாராய்ச்சி சித்தர் என்பது உறுதியான செய்தி. இதற்கு இன்னுமொரு ஆதாரமாக இருப்பது இராவணனின் மகனான இந்திரனின் பெயரால் அறியப்படும் சாக்கா நாட்காட்டி. இந்த வகையில் இராவணன் என்ற பட்டப்பெயர் வானாராய்ச்சியை கொண்டும் இடப்பட்டிருக்கலாம். இந்த கோணத்தில் ஆராய்ந்து பார்த்தோமானால் ரா பிளஸ் வாணன் இராவணன் இராவணன். ரா என்றால் இரவு,
வாணன் என்பது வானத்துக்காரன் என்று பொருள். எனவே ராவணன் என்பதற்கு இரவு வானத்துக்காரன், அதாவது வானாராய்ச்சியாளர் என்பதே பொருள். இதற்கு இன்னுமொரு ஆதாரமாக இருப்பது வட இந்தியாவில் ஆழ்வார் என்னுமிடத்தில் உள்ள ராவன் பார்ஸ்வநாத் என்ற கோயில். விஷ்ணுவாகிய பார்ஸ்வநாத்தை ராவணன் வழிபட்ட கோயில் என்பதுதான் அந்த கோயிலின் வரலாறாக அவர்கள் சொல்லும் அபத்தமான கதை. பார்ஸ்வநாத் என்று ஜெயின் தீர்த்தங்கராக அறியப்படுபவர் உண்மையில் திருமால் எனும் விஷ்ணுதான் என்று பார்ட் 4 விஷ்ணு என்ற ஆங்கில விடயத்தில் 2013 நிறுவிவிட்டேன். பார்ஸ்வநாத் தீர்த்தங்கரின் காலம் மகாவீரரின் காலத்திற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பு என்று, அதாவது இன்றிலிருந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று ஜெயின் சமய ஆய்வுகளே சொல்கின்றன. ஆனால் பார்ஸ்வநாத் ஆகிய விஷ்ணுவின் காலம் ஏறத்தாழ 4000 ஆண்டுகள் என்பது எனது ஆய்வு முடிவு. பார்ஸ்வநாத் ஆகிய விஷ்ணு உருவாக்கிய 12 ராசிகளில் 8 ராசிகள் மகாபாரத பாத்திரங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளதால் விஷ்ணுவின் காலம் மகாபாரதத்திற்கு பிந்தைய காலம் என்பது தெளிவு. இதில் சிறிதளவும் ஐயமில்லை. ஆக பார்ஸ்வநாத் ஆகிய விஷ்ணு ராவணனுக்கு பிறகு 3000 ஆண்டுகள் கழித்து தோன்றியவர்தானே ஒழிய அவர் ராவணனுக்கு காலத்தால் மூத்தவர் அல்ல. எனவே ராவணன் விஷ்ணுவாகிய பார்ஸ்வநாத்தை வழிபட்டிருக்க முடியாது. ஆனால் பார்ஸ்வநாத் என்பது விஷ்ணுவின் பல பட்டப்பெயர்களில் ஒன்றுதான். பார் சக நாதன் என்ற பெயரே பார்ஸ்வநாத் என்று மருவியுள்ளது. இதன் பொருள் வானாராய்ச்சி செய்த தலைவன் என்பதே. ராவணனும் வானாராய்ச்சி செய்த தலைவன் என்பதால் விஷ்ணுவுக்கு இடப்பட்ட இந்த பட்டப்பெயர் விஷ்ணுவிற்கு பிறகான காலத்தில் விஷ்ணுவிற்கு மூத்தவரான ராவணனுக்கும் ஏற்றி சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ராவணன் பார்ஸ்வநாத் கோயில் உள்ள ஊரான ஆழ்வார் என்பது, அதாவது ஆழ்வார் என்பது விஷ்ணு பார்ஸ்வநாத்தோடு தொடர்புடைய பெயராக இருந்தாலும், இங்கு வாழும் மக்கள் ஆதியில் இலங்கையிலிருந்து இங்கு வந்து குடியேறி இன்று ஜெயின் சமயத்தை தழுவியவராகவே இருக்க வேண்டும். இதனாலேயே இந்த குழப்பம். எனவே ராவன் பார்ஸ்வநாத் கோயில் என்பது விண்ணாய்வு சித்தர்களான ராவணனையும் விஷ்ணுவையும் ஒரு சேர வழிபடும் கோயில் என்று கொள்க. ஆக ராவணன் ஒரு வானாராய்ச்சி சித்தன் என்பதும், அதன் அடிப்படையிலேயே அவரது பெயர் ராவணன் என்று உண்டாகியிருக்க வேண்டும் என்பதும் உண்மை. ராவணனின் 10 தலை மூலத்தை இப்போது பார்ப்போம். இதற்கு 2 விளக்கங்களைத்தான் கூற முடியும். 1, ராவணன் 10 வகை துறைகளில் பாண்டியத்துவம் பெற்றிருந்தார் என்பதால் அதை ஒரு உருவகமாக்கி 10 தலைகளுடன் சித்தரித்தனர் என்ற வழக்கமான விளக்கம். ராவணன் குடும்பமே முதல் பாண்டியர் குடும்பம் என்பதும் இந்த கருத்திற்கு துணை செய்கிறது. அதாவது பாண்டியத்துவம் என்ற சொல்லே பாண்டியர்களான ராவணர்களிடமிருந்து உருவான சொல்தான். 2 விளக்கம் எனது ராவணன் பற்றிய முந்தைய ஆங்கில விழியத்தில் கொடுத்த விளக்கம்தான். அதாவது ராவணன் கோள்களை ஆராய்ந்தவர் என்பதால் கோளுக்கு ஒரு தலை என்று 7 தலைகளும், அதுவே விஷ்ணு காலத்திற்கு பிறகு உண்டான ராகு கேது என்ற கோள்களையும் சேர்த்து 9 தலைகளுமாக தற்போது சித்தரிக்கப்படுகிறார் என்பதுதான். இலங்கையில் ராவணனுக்கு 9 தலைகளே என்பது இதற்கு ஆதரவான செய்தி. இந்த 2 எதுவானாலும் இருக்கட்டும், அதாவது ராவணனின் தலைகள் அவரது வரலாற்றை தக்கவைக்கும் உருவகத் தலைகளை ஒழிய இவை ராவணனின் பௌதீக தலைகள் என்று பிராமணன் விட்டது ஒரு கப்சா. ராவணனின் குலம் எது என்று இப்போது பார்ப்போம். அவர் எக்கர், அதாவது யக்ஷா என்ற குலத்தை சார்ந்தவர். குபேரன் ஒரு யக்ஷா என்பதும், இந்திரனின் வம்சாவளிகளான நேபாள மல்லர் அரசர்களில் ஒருவரின் பெயர் யக்ஷமல்லா என்பதும் ராவணன் ஒரு எக்கர் என்பதற்கான ஆதாரம். எக்கர் என்பவர் மலைவாழ் மக்கள்தான். எனவே ராவணன் என்பவர் பறையர் குறவர் குடிதான். சிவனும் அத்தகையவரே என்பதால்தான் ராவணன் தனது மூதாதையரான சிவனை வழிபட்டார். இலங்கையின் மலைப்பகுதி என்பது கண்டிப்பகுதி என்பதால் இவர் மூலத்தில் கண்டிப்பகுதியைச் சேர்ந்தவர்தான். ஆனால் ராவணன் அரசாண்ட தலைநகர் என்பது இலங்கையின் வடபகுதியில் உள்ள யாழ்ப்பாணம்தான். இதை எப்படி சொல்லுகிறேன்? ராவணனுக்கு முன்பாக இலங்கையை ஆண்டவர் குபேரன்தான். குபேரனிடமிருந்துதான் ராவணன் ஆட்சியை பெற்றார் என்ற செய்தியை கொண்டு ராவணன் ஆண்ட தலைநகரும் யாழ்ப்பாணம் என்றே சொல்லுகிறேன். அப்படியானால் குபேரனின் தலைநகர் யாழ்ப்பாணம் என்பதற்கு என்ன ஆதாரம்? வாஸ்து சாஸ்திரத்தை வகுத்த மாயன், அதாவது ராவணனின் மாமனாரான மாயன் இலங்கையின் வடதிசையை குபேர திசை என்றார்.
குபேரன் இலங்கையின் வடக்கிலிருந்து ஆண்டதால்தான் இந்த வடதிசை குபேரனின் பெயரால் குபேர திசை எனப்பட்டது. இராவணனின் மக்கள் பாட்டிலும் கூத்திலும் சிறந்து விளங்கியவர்கள் என்பதாலும், இராவணன் யாழின் அடுத்த கட்ட வடிவமாக வீணையை கண்டுபிடித்தவர் என்பதாலும், யாழ்ப்பாணம் என்பது யாழ்வாணர்கள் வாழ்ந்த இடம் என்று அதன் பெயரிலிருந்தே தெரிவதாலும், யாழ்ப்பாணமே குபேரனும் இராவணனும் ஆண்ட இலங்கையின் தலைநகர் என்று நிறுவுகிறோம். மலை மக்களாகிய குபேரன் இராவணன் குடும்பங்கள், அதாவது எக்கர்களான அவர்கள், யாழ்ப்பாணமாகிய தலைநகரில் ஏன் வாழ்ந்தனர் என்ற கேள்வி எழுகிறதல்லவா? இராமாயண காலத்தில் விந்திய மலைக்கு தெற்கில் இருந்த இந்திய நிலப்பரப்பையும், அதாவது தென்னிந்தியாவையும் குபேரன் இராவணன் குடும்பமே ஆண்டது. தண்டகாருண்ய பஞ்சவடியில் இராவணனின் படைத்தளபதிகளான கரணும் தூஷனும் இராமனிடம் போரிட்டு தோற்றனர் என்ற செய்தி இந்த உண்மையை மறைமுகமாக உணர்த்துகிறது. ஆனாலும் அப்படிப்பட்ட போர் பஞ்சவடியில் நிகழவில்லை, அதை பிறகு பார்ப்போம். எனினும் தென்னிந்தியாவையும் இராவணனே ஆண்டார் என்பதே இங்கு நாம் உணர வேண்டிய செய்தி. இந்த மிக முக்கியமான செய்தியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆக, தென்னிந்தியாவிற்கும் இலங்கைக்குமான புவியியல் மையமாக இலங்கையின் வடக்கு பகுதியில் இருந்த யாழ்ப்பாணத்தை தங்களது தலைநகரமாக கொண்டு குபேரனும் இராவணனும் ஆட்சி செய்தனர். மேலும் முற்காலத்தில் விவசாயத்திற்கு எதிராக முருகனோடு போர் செய்து தோற்ற மலை மக்கள் பிற்காலத்தில் விவசாயத்தின் தேவை கருதி தரையில் இறங்கி தாங்களே விவசாயமும் மேற்கொண்டனர். அவர்களே இன்று மல்லர்களாகவும் அறியப்படுகின்றனர். விவசாயம் மேற்கொண்ட மக்கள் மலை மக்களை விட கருப்பாக இருந்ததினால் அவர்கள் மல்லர் எனப்பட்டனர். மல் மால் என்றால் கருப்பு என்று பொருள். முருகன் காலத்தில் உலகில் முதன் முதலாக மானாவாரி விவசாயத்தில் ஈடுபட்ட மக்கள் முதலியார்கள் என்றும், படை வீரர்களாக இருந்தவர்கள் தேவர்கள் என்றும் ஏற்கனவே பார்த்தோம். எனவே ஆதி உலகில் மலைகளில் மட்டும் பெரும்பான்மையாக வாழ்ந்த மக்கள் பிற்காலத்தில் தரையில் இறங்கி மேய்ச்சல் சமூகமாகவும் அதற்கு பிறகு வேளாண் குடிகளாகவும் மாறினர். இதே கதைதான் இந்திய நிலப்பரப்பிலும் நிகழ்ந்தது. அந்த படிநிலைப்படி விவசாயத்திற்கு வந்தவர்தான் முருகனும். முருகன் குமரிக்கண்டத்தில் ஆயராக இருந்தவர்தான். மாட்டுக்கார வேலன் என்ற முருகனின் பட்டப்பெயரும், அவ்வைக்கு சுட்டப்பழம் தந்த நிகழ்வும், கார்த்திகை தீப சொக்கப்பனை கொளுத்தும் போது மாட்டு மணிகள் ஒழிக்கப்படுவதும் இதற்கான ஆதாரங்கள். நீரூழிக்கு பிறகு இலங்கையில் குடியேறிய முருகன் விவசாயத்தை தொடங்கினார். ஆனால் மல்லர்களை பொறுத்தவரை மலைகளிலிருந்து கீழிறங்கி நேரடியாக விவசாயத்தை மேற்கொண்டவர்கள்தான். ஏனெனில் குமரிக்கண்ட அழிவிற்கு முன்பாக இலங்கையில் மேய்ச்சல் சமூகம் இருந்ததற்கான ஆதாரம் எனக்கு தெரிந்தவரை ஏதுமில்லை. அப்படி இருக்குமானால் பின்னூட்டங்களில் தெரியப்படுத்த வேண்டுகிறேன். இராவணன் பிராமணனா என்று இப்போது பார்ப்போம். ஆசீவக கோட்பாடுகளின்படி ஆசீவக அமணர்களே பிராமணர்கள். குகைகளில் வாழ்ந்து அம்மன நிலையை அடைந்த சித்தர்களே அமணர்கள் எனப்பட்டனர். அம்மன நிலை என்பது ஐம்புலன்களையும் அடக்கிய நிர்வாண நிலை, அதாவது முக்தியடைந்த சித்தர்களே பிராமணர்கள். பெரிய அமணன், பேரமணன், பிராமணன். ஆக இந்தியாவிற்குள் நுழைந்த யூதர்கள் ஒருபோதும் பிராமணராக மாட்டார்கள். பிராமணன் என்ற சொல்லுக்கு இந்தியாவில் பெரிய மதிப்பு இருந்ததால் இந்த சொல்லை திருடி தமது குலப்பெயராக்கி கொண்டனர் யூதர். கௌதம புத்தரும் தங்களை போன்றவர்கள்தான் பிராமணர் என்றும், வந்தேறி யூதன் பிராமணன் இல்லை என்றும் யூதர்களை கடுமையாக சாடினார். புத்தர் ஆசீவக மரபில் வந்த சித்தர்தான் என்பதை பிறகு பார்ப்போம். அது மட்டுமல்ல, புத்தர் இராவணனின் வம்சாவளிதான் என்பது இந்திரனை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அதனால் உலகம் போற்றிய சித்தனான இராவணன் ஒரு பிராமணன்தான். ஆனால் இன்றுள்ள யூத பிராமணனை போன்ற பிராமணன் இல்லை அவர். எனவே யூதனான சுப்பிரமணிய சுவாமி இராவணனின் பராக்கிரமங்களுக்கு உரிமை கொண்டாட முடியாது. ஆக இராவணன் பிராமணன்தான். ஆனால் இன்று பிராமணராக அறியப்படும் யூதர்கள் உண்மையில் பிராமணர்களே இல்லை. இராவணன் வடநாட்டில் பிறந்தவர் என்ற சுப்பிரமணிய சுவாமியின் கூற்றை இப்போது ஆராய்வோம். இராவணன் இலங்கையை ஆண்ட காலத்திற்கு முன்பே சிந்துவெளியில் மக்கள் குடியேறிவிட்டனர். அவர்கள் இலங்கை மற்றும் தென்னிந்திய பகுதிகளிலிருந்து குடியேறியவர்கள். சிந்துவெளி பகுதிக்கும் தமிழக இலங்கை பகுதிகளுக்கும் இராமாயண காலத்திலேயே வணிக தொடர்புகளும் இருந்தன. இதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன. குஜராத்துக்கு அருகே கடலில் மூழ்கிய நகரம்
ஏறத்தாழ 9000 ஆண்டு பழமை வாய்ந்தது என்ற செய்தியையும் இங்கு ஒப்பு நோக்கலாம். சமீபத்திய இந்திய ஆய்வாளர்களின் கருத்தும் சிந்துவெளியின் தொடக்க காலம் 8000 ஆண்டுகளுக்கு முன்பு என்பதே. அதாவது சிந்து சமவெளியில் மனித குடியேற்றம் ஏறத்தாழ 8000 ஆண்டுகளுக்கு முன்பே ஏற்பட்டுவிட்டது என்பதே இங்கு செய்தி. ஆனால் கங்கை நதி கழிமுகத்தில் மகாபாரத காலத்தில்தான் குடியேற்றம் ஏற்பட்டது. அதற்கு முன்பு அங்கு மக்கள் வாழ்ந்ததற்கான உறுதியான சான்றுகள் ஏதும் கிட்டவில்லை. சிந்துவெளியில் இராமாயண காலத்திற்கு முன்பே குடியேற்றங்கள் ஏற்பட்டன என்பதற்கும், கங்கை சமவெளியில் இராமாயண காலத்திற்கு வெகு காலத்திற்கு பிறகே குடியேற்றம் ஏற்பட்டன என்ற யதார்த்தத்திற்கும் காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? ஆம், ஆதியில் மக்கள் மலைகளில் மட்டுமே வசித்தனர். அரபிக் கடலோரம் கேரளாவிலிருந்து மகாராட்டிரம் வரை மேற்கு தொடர்ச்சி மலை உள்ளதால் அந்த மலைகளில் தொடர்ச்சியாக மக்கள் வசித்தனர். அதனால் அப்பகுதிகளில் கடல்வழி போக்குவரத்தும் வணிகமும் இயல்பானது. ஆனால் கிழக்கிலே அத்தகைய சிறப்பான மலைத்தொடர் கடலுக்கருகில் இல்லாததால் கிழக்கு பகுதியில் மனிதர்களின் நடமாட்டம் அக்காலத்தில் அதிகமில்லை. அதனால் கிழக்கின் ஊடாக வடக்கு நோக்கிய மனித பரவல் மகாபாரத காலத்திற்கு பிறகுதான் உண்டானது. அதோடு நெல் விவசாயம் உருவான பிறகே இலங்கை மல்லர்கள் ஆற்று கழிமுகங்களை நோக்கி நகரத் தொடங்கினர். அவர்கள் தமிழகத்தின் தாமிரபரணி ஆற்று கழிமுகத்தில் காட்டை அழித்து நெல் விவசாயம் தொடங்கிய போதுதான் மகாபாரத போர் தொடங்கியது. ஏறத்தாழ அதே காலகட்டத்தில்தான் கங்கை கழிமுகத்திலும் மல்லர்கள் குடியேறினர். அவர்கள் பிற்காலத்தில் பல்கி பெருகி கங்கை ஆற்றின் கரைகளின் ஊடாகவே குடியமர்வுகள் செய்து நேபாளம் வரை சென்றனர். நேபாளத்தில் மல்லர்களின் ஆட்சி நடைபெற்றதை இங்கு நினைவு கூற வேண்டும். நேபாளத்தில் இன்றும் இந்திர விழா கொண்டாடப்படுவதையும் எண்ணி பார்க்க வேண்டும். இவற்றை மேலும் விரிவாக இந்திரனை பற்றி சொல்லும் போது சொல்கிறேன். எனவே இராமாயணத்திற்கு முன்பே வடமேற்கு இந்தியாவிலும் மகாபாரத காலத்திற்கு பிறகு வடகிழக்கு இந்தியாவிலும் இலங்கையைச் சேர்ந்த மக்கள் வாழ்வதால் இராவணன் அவர்களின் வம்சம் என்பதால் வட இந்தியாவில் இராவணன் பிறந்தார் என்ற தவறான செய்தி உலவுகிறது. ஆனால் அது உண்மையல்ல. இராவணன் இலங்கைக்காரரே. இராவணன் விமானம் வைத்திருந்தார் என்ற மரபு வழி செய்தி உண்மைதான். ஆறச்சக்கரத்தை கண்டவர் இராவணனின் மகனான இந்திரனே. எந்திரம் என்ற சொல்லும் இந்திரன் என்ற சொல்லின் மரபுதான். சக்கரமில்லாத எந்திரம் எது? எனவே இலங்கை விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் சிறந்து விளங்கிய பூமிதான். அங்கே பறவை வகை விமானம் இருந்தது. இதைத்தான் புஷ்பக விமானம் என்கின்றனர். பறவையின் எலும்புகள் எடையை குறைக்க புல் போன்று உள்ளீடற்றதாக உள்ளதால் பறவைக்கும் புல் என்றே பெயர். புல் வகை, புட்பகை, புட்பக, புஷ்பக. ஆனால் இந்த பறவை வகை புஷ்பக விமானங்கள் பலூன் வகை விமானங்களா, இல்லை தற்கால விமானங்கள் போன்ற ஓடுதளம் தேவைப்படும் விமானங்களா என்பதில் உறுதியான தகவல் இல்லை. மாயன்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே ரப்பர் தொழில்நுட்பம் அறிந்திருந்ததும், மாயன்கள் இலங்கையரின் வம்சாவளிகள் என்பதும், அகத்தியரின் பெயரால் அமில மின்கலம் இருந்ததென்பதும், இராவணனின் சமகாலத்தவர்தான் அகத்தியர் என்பதும், இராவணனுக்கு ஹைட்ரஜன் பலூன் விமானங்களும் இருந்திருக்கலாம் என்று ஊகிக்க முடிகிறது. இலங்கை மாயனின் தொழில்நுட்பத்தோடு மாயன் பிரமிடுகள் கட்டப்பட்டதும், அந்த பகுதியில் நாஸ்கா ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளதும் இலங்கைக்கும் அமெரிக்க பகுதிகளுக்கும் விமான போக்குவரத்து இருந்ததற்கான ஊகத்திற்கு ஆதாரமாக உள்ளன. மாயன் பகுதிகளில் விமானங்கள் போன்ற வடிவங்கள் அகழ்வாய்வில் கிடைத்துள்ளதை இங்கு ஒப்பு நோக்கலாம். அதோடு எகிப்து பிரமிடுகளும் இலங்கையரால் கட்டப்பட்டது என்பதும், அங்கும் விமான வடிவங்கள் பிரமிடுகளில் காணப்படுவதும் இலங்கைக்கும் விமானங்களுக்கும் உள்ள தொடர்பை உறுதி செய்கிறது. குண்டலினி ஓகத்திற்கு குமரிக்கண்டமும் இலங்கையுமே மூலம் என்பதாலும், எகிப்து கடவுளரெல்லாம் குண்டலினி ஓகத்தோடு தொடர்புடையவராதலாலும் எகிப்து பிரமிடு கட்டியவர்கள் இலங்கை தமிழரே என்பது உறுதி. எல்லோரா குகை கோயிலில் இராவணனின் ஜெட் வகை விமானம் செதுக்கப்பட்டுள்ளதை பிரவீன் மோகன் கண்டு சொல்லியுள்ளார். அடுத்ததாக, சிங்களவர் இராவணனை தங்கள் இனத்தின் பாரம்பரியம் என்று கருதுவது சரியானதா என்று பார்ப்போம். சிங்களவரின் மூலமான விஜயன் பற்றியும், அவனுக்கும் சிங்கத்திற்கும் உள்ள தொடர்பு பற்றியும், அவனது வம்சாவளிகளுக்கும் பௌத்தத்திற்கும் உள்ள தொடர்பு பற்றியும் ஒரு விரிவான ஆய்வை பிறகு வெளியிடுகிறேன். எப்படியாயினும் சிங்களவருக்கும் இராவணனுக்கும் நேரடி தொடர்பில்லை. ஏனெனில் இராவணன் தமிழன்,
இதை உறுதி செய்யும் சான்றாக இலங்கையில் குறைந்தபட்சம் 3000 ஆண்டுகள் பழமையான சிந்துவெளி எழுத்தாலும் பிராமி எழுத்தாலும் பொறிக்கப்பட்ட ஒரே வாசகத்தை கொண்ட ஒரே மொழி 2 வகை எழுத்து கொண்ட காசு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது சிந்துவெளி எழுத்து முறை முடிந்து தமிழி உருவான காலத்திய காசு. அதனால்தான் 2 வகை எழுத்துக்களும் பயிலப்பட்டுள்ளன. இதுவல்லாமல் 2300 ஆண்டுகள் பழமையான பல பல தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட தொல்பொருள்கள் இலங்கையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. எனவே இலங்கையின் பூர்வீக மொழி தமிழே. ஆனால் சிங்கள மொழிக்கு இலக்கணம் வகுக்கப்பட்டதோ 13ஆம் நூற்றாண்டுதான். இது பாலி, பிராகிருதம், தமிழ் ஆகியவைகளின் கலவை மொழிதான். எனவே சிங்களம் இலங்கையின் பூர்வீக மொழி அல்ல. விஜயன் வடஇந்தியாவிலிருந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தவன்தான். விஜயன் பௌத்த சாக்கா குலத்தவனாக ஒருவேளை இருந்தாலும் அப்படி இருக்க வாய்ப்புள்ளதாகவே நான் கருதுகிறேன். அவனின் வம்சாவளிகளான சிங்களவர் இராவணனின் பாரம்பரியத்தை நேரடியாக சுவீகரிக்க முடியாது. இராவணனின் வம்சாவளிகளான மாயன்கள், நேபாளிகள், வங்காளிகள், எகிப்தியர்கள், பெர்சியர்கள், சைபீரியர்கள் போன்றோர் எந்த அளவுக்கு இராவணனின் மீது உரிமை பாராட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டுமே சிங்களவர் இராவணன் மீது உரிமை பாராட்ட முடியும். சிங்களவர் இலங்கையில் வாழ்வதால் மட்டும் அவர்களுக்கு இராவணனின் மீது தமிழர்களை விட கூடுதல் உரிமை உண்டாகாது. இராவணன் தமிழன், சிங்களவராகிய நாங்களும் இலங்கை தமிழரின் வம்சாவளிகள்தான். அதனால் எங்களுக்கும் இராவணன் உரிமையானவனே என்ற வகையில் மட்டுமே சிங்களவர் உரிமை கொண்டாட முடியும். ஆக இராவணனின் பாரம்பரியத்திற்கான முற்றுரிமை இராவணனின் மொழியான தமிழில் பேசி அவன் அரசாண்ட பகுதியில் இடைவிடாது தொடர்ந்து வாழும் தமிழருக்கு மட்டுமே உண்டு. இன்று இலங்கையில் கொடூர இனப்பிரச்சினை உள்ளதால்தான் இதை இங்கு வலியுறுத்த வேண்டியுள்ளது. சிகிரியா குன்று இராவணனின் அரண்மனையா? அரச இராவணன் வாழ்ந்தது யாழ்ப்பாணத்தில்தான். அவர் வானாராய்ச்சி சித்தராவார். குன்றுகளிலிருந்துதான் வானாராய்ச்சி செய்ய முடியும். குன்றில்லாத இடங்களில் வானாராய்ச்சி சாத்தியமில்லையாதலால் தான் மெசோ அமெரிக்க சமவெளிகளிலும் எகிப்து சுமேரிய பாலைவனங்களிலும் இலங்கை மாயனின் வம்சாவளிகளால் பிரமிடுகள் கட்டப்பட்டன. உலக பிரமிடுகள் இலங்கை மாயனின் கட்டடக்கலையால் உருவானவை ஆனாலும் இலங்கையில் மலைகளும் குன்றுகளும் இருந்ததால்தான் அங்கு பிரமிடுகள் கட்டப்படவில்லை. ஆக இலங்கையில் வானாராய்ச்சி செய்ய பொருத்தமாக அமைந்துள்ள குன்றுதான் சிகிரியா குன்று. இது சிகரம் என்ற தமிழ்ச்சொல்லின் தெரிவுதான். இதன் மீது ஒரு விடுதி அரண்மனை இருந்திருக்கலாம். இது மிகவும் சிறிய குன்றாக உள்ளதால் இங்கு அரசாட்சிக்கான அரண்மனை இருந்திருக்க வாய்ப்பில்லை. இராவணனை சார்ந்த அரச குடும்பங்களும் குறவர் குடிகளும் இங்கிருந்து வானாராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கவே வாய்ப்புகள் அதிகம். இராவணன் அரக்கர் குலமானது எவ்வாறு? யூத பிராமணன் ஒரு வெத்து வேட்டு. அவனிடம் உள்ளவை எல்லாம் மற்றவரிடமிருந்து களவாடப்பட்டவைதானே ஒழிய அவர்களின் சொந்தம் என்று எதுவும் கிடையாது. ஆனால் தமிழர்கள் அனைத்து துறைகளிலும் வல்லவர்களாகவே ஆதி காலங்களில் இருந்துள்ளனர். எனவே தமிழரின் மீது காழ்ப்பு கொள்வது தங்களை மட்டும் கடவுளின் பிள்ளைகளாக கருதிய யூதனின் வழமையாக இருந்தது. இதன் விளைவாக இலங்கை பாண்டியரை வீழ்த்த நடந்த போர்தான் யூதனாகிய இராமனின் இராமாயண போராக அறியப்படுவது. தாமிரபரணியின் திருநெல்வேலி பாண்டியரை வீழ்த்த நடந்த போர்தான் சகுனி என்ற யூதனின் மகாபாரத போர். வைகையின் மதுரை பாண்டியரை வீழ்த்த நடந்த போர்தான் பரசுராமன் என்ற யூதனின் களப்பிரர் யுத்தம். இந்த 3வது யுத்தத்தில்தான் பாண்டியர் வீழ்த்தப்பட்டனர். ஆக தங்களை விட அசாத்திய ஞானமும் திறமைகளும் கலைகளும் கொண்டிருந்த தமிழரை யூதர்கள் வெறுத்தனர். அதனால் சித்த வாழ்முறையால் தமிழர்கள் பெற்ற அசாத்திய திறமைகளை மாயாஜாலம் என்றே கருதினான் யூதன். அரசன் என்ற சொல் யூதனின் வாயால் அரகன் என்று ஒலிக்கும். அதுவே அரக்கன் என்றாகி அது மேலும் மருவி ராக்கன், ராட்சசன் என்றாகியது. அரசு என்ற சொல் அசுர என்று மருவும். எனவே தமிழ் அரசர்கள் யூதனால் அசுரர் என்றும் அழைக்கப்பட்டனர். தமிழரின் மீதிருந்த காழ்ப்பால் தமிழர்களை தீயவர்கள் என்று பட்டம் கட்டி புராணங்களை எழுதி அரக்கர்கள், அசுரர்கள் என்று யூதனால் விளிக்கப்பட்ட தமிழ் அரசர்களை தீயோர் என்றனர் யூதர். அப்பாவி ஈழ விடுதலை வீரர்களை இந்திய யூத பிராமணர்கள் தீவிரவாதிகள் என்று பட்டம் கட்டி அவர்களை திட்டமிட்டு அழித்ததை இங்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டுகிறேன். இந்தியாவின் ஒரே தீவிரவாதி யூத பிராமணன்தான். உலகின் ஒரே தீவிரவாதி யூதன்தான்.
அடுத்த தமிழ் ஒழியத்தில் ராவணனின் மகனான இந்திரனை பற்றி பார்ப்போம்.